நிலைமொழியும் வருமொழியும் சேரக்கூடிய இந்த புணர்ச்சியை இரு நிலைகளில் பார்க்கலான்னு பார்த்தோம். ஒன்று இயல்பு புணர்ச்சி, மற்றொன்று விகார புணர்ச்சி. முதலாவதாக இயல்பு புணர்ச்சி குறித்த செய்திகளை பார்க்கலாம். விகாரம் அனைத்தும் மேவளது இயல்பே. விகாரம் அனைத்தும் மேவளது இயல்பே. விகாரம் எதுவுமே இல்லாமல், விகாரம் என்றால் மாற்றங்கள், மாற்றங்கள் எதுவுமே இல்லாமல் புணர்வது இயல்பு புணர்ச்சி. இப்போ மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மாற்றங்கள் விகாரம் அனைத்தும் மேவளது இயல்புன்னு சொன்னாங்க. இப்போ விகாரம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இங்க பதில் சொல்றாங்க. தோன்றல், திரிதல், கெடுதல், விகாரம் மூன்று மொழி மூவிடத்தும் ஆகும். தோன்றல், திரிதல், கெடுதல், விகாரம் மூன்று மொழி மூவிடத்தும் ஆகும். விகார புணர்ச்சி தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம் என்று மூன்று நிலைகள்ல வருகிறது. இது மொழி மூவிடத்து ஆகும். மொழியின் மூன்று இடங்களில், மொழிக்கு முதல், மொழிக்கு இடை, மொழிக்கு இறுதி என்ற மூன்று நிலைகளிலுமே தோன்றும் இந்த விகார புணர்ச்சி. சான்று பார்க்கலாம். மா கூட்டல் பழம் மாம்பழம். மா கூட்டல் பழம் மாம்பழம் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே இடையில என்ன வந்திருக்கு, இம் என்ற எழுத்து புதிதாக தோன்றியிருக்குது. அதனால அதுக்கு பேரு தோன்றல் விகாரம். அடுத்தது கல் கூட்டல் சிலை கற்சிலை. இல் இந்த இல் இல் சொல்லகரம் இல் என்ற எழுத்து இர்ராக மாறியிருக்கிறது. கல் கூட்டல் சிலை கற்சிலை, அதனால இது திரிதல் விகாரம். அடுத்ததாக மரம் கூட்டல் வேர் மரவேர். இந்த மகரம் நிலைமொழியோட இதில் இருக்கக்கூடிய இம் என்ற எழுத்து கெட்டு மரவேர் என ஆனது. இது கெடுதல் விகாரம். விகாரம் அனைத்தும் மேவளது இயல்பேன்னு இயல்பு புணர்ச்சிக்கு சொன்னாங்க. விகார புணர்ச்சியில மூன்று வகையில பார்த்தோம், தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்றது. அதுக்கு இப்போ எடுத்துக்காட்டு பார்த்துருக்கோம். அடுத்த பகுதி செயல் விகாரம். இந்த விகார புணர்ச்சி செயலில் வந்துச்சுன்னா என்னென்ன நிலைகளில் வரும், அது எப்படி பேர், வலித்தல், மெலித்தல், நீட்டல், குறுக்கல், விரித்தல், தொகுத்தலும் வரும் செய்யுள் வேண்டுளி. வலித்தல், மெலித்தல், நீட்டல், குறுக்கல், விரித்தல், தொகுத்தலும் வரும் செய்யுள் வேண்டுளி. செய்யுள் விகாரமானது வலித்தல் விகாரம், மெலித்தல் விகாரம், நீட்டல் விகாரம், குறுக்கல் விகாரம், விரித்தல் விகாரம், தொகுத்தல் விகாரம் என்ற ஆறு நிலைகளில் செய்யுளில் வருகிறது. இந்த செயல் விகாரத்துல முதலாவதாக இருக்கக்கூடியது வலித்தல் விகாரம். அதாவது மெல்லின எழுத்தை வள்ளின எழுத்தாக மாற்றுதல். செயல வரும்பொழுது மெல்லின எழுத்து வள்ளின எழுத்தாக மாறுதல். இப்ப முந்தை அப்படிங்கிறது முந்தை அப்படி என்னவா மாதிரி இருக்கு, முத்தை, அது வலித்தல் விகாரம். அதே மாதிரி இரும்பு பாதை, அது இருப்பு பாதை என மாறுகிறது. அதே மாதிரி வள்ளின எழுத்தை மெல்லின எழுத்தாக மாறுதல். தட்டை என்று சொல்லும் போது இட்டு வள்ளி வள்ளின வர்றதுக்கு பதிலாக தண்டை இனக்கிளி, தட்டை இனக்கிளிங்கிறது பதிலாக தண்டை இனக்கிளி என்று வருவது மெலித்தல் விகாரம். அடுத்தது நீட்டல் விகாரம். நிழல் அப்படிங்கிறத நீளல், கற்பக நீளல் என்று சொல்லும்போது நிழல் என்ற குரல் நீளல் என்று நீண்டு ஒழிக்கிறது. அடுத்ததாக பார்ப்போம். அடுத்தது பாருங்க, நெடில் எழுத்தை குறிலெழுத்தாக்கள். வலித்தல், மெளித்தல், நீட்டல் பார்த்தோம். இப்ப குறுக்கல், குறுக்கல் என்பது நெடில் எழுத்தை குறிலெழுத்தாக மாற்றி எழுதுவது. செய்யில் எழுதும் போது நெடில் எழுத்தை குறிலெழுத்தாக மாற்றுவது. இப்போ எழுத்துக்காட்டு பாருங்க, நன்றென்றேன் தியேன். இது எப்படி இருந்திருக்கும், தீயேன் என்றிருந்தது, தியேன் என குறுகி ஒருத்ததுனால இது குறுக்கல் விகாரம். அடுத்ததாக விரித்தல் விகாரம். மறைந்திருக்கக்கூடிய எழுத்தை வெளிப்பட செய்தல். இப்போ விளையுமே, அதுக்கு சான்று, அது எப்படி இருந்திருக்கு, விளையுமே என்று இருந்தது, அதை விரித்து எப்படி எழுதியிருக்காங்க, விளையுமே அந்த இம் வந்து வந்திருக்கு, அதனால அது விரித்தல் விகாரம். அடுத்தது விரிந்து நின்ற எழுத்தை தொகுத்து கூறுதல், அதாவது தொகுத்தல் விகாரம். இப்ப சிறு இலை, அது எப்படி இருந்திருக்கும், சிறிய விலை அப்படின்றது இருக்கு, அந்த யா மறைஞ்சு சிறு இலை என ஆனதுனால இது தொகுத்தல் விகாரம்.
மறை இதழ் தாமரை என்பது மறை என்று வந்திருக்கிறது. இது முதல் குறை. மறை தாமரை என்பதுல இந்த தாய் இல்ல, அதனால இது முதல் குறை. ஓதி முது போத்து, ஓதி என்பதுல இடையில இருக்கக்கூடிய இந்த இத்து மறைஞ்சிருக்கிறதுனால அது இடைக்குறை. நீலுன் கண் என்பதில் நீளம் என்பது, நீளம் என்பது நீல் என வந்ததுனால இது கடைக்குறை. செயலில் ஒரு விகாரம் வந்து சொல்லுக்கு முதல் இடை இறுதி என்ற மூன்று இடங்களிலும் வரும். அதான் ஒரு மொழி மூவழி குறைதலும் அனைத்தே. ஒரு புணர்க்கு இரண்டும் மூன்றும் உரப்பெறும். ஒரு புணர்க்கு இரண்டும் மூன்றும் உரப்பெறும். புணர்ச்சி பார்த்தோம் இல்லையா, அந்த புணர்ச்சி ஒரு புணர்ச்சியில விகாரங்கள் வந்து இரண்டோ மூன்றோ கூட வரலாம். ஒரு புணர்ச்சியில ஒரு விகாரம் தான் இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல, இரண்டு மூன்று விகாரங்கள் கூட வரலாம் அப்படிங்கறத தான் நன்னூலார் இந்த நூற்பாலை சொல்றாரு. ஒரு புணர்க்கு இரண்டும் மூன்றும் உரப்பெறும். விகார புணர்ச்சிகள் நம்ம பார்த்தோம். அந்த விகார புணர்ச்சியில ஒரு புணர்ச்சியில இரண்டு விகாரம் மூன்று விகாரம் கூட என வரலாம். அதற்கு சான்றுகள் பார்க்கலாம். செம்மை கூட்டல் தமிழ் செந்தமிழ். இப்போ இங்க செம்மை என்பதில் இருக்கக்கூடிய மை வந்து மறைந்தது செந்தமிழ் என ஆனது. இப்போ மை மறந்தது ஒண்ணு, இந்த இம்முக்கினமான இந்து மாறியது. அப்ப இரண்டு விகாரம், இந்த இம் என்ற இடத்திற்கு பதிலாக வருமொழியில் இருக்கக்கூடிய தாவுக்கினமான இந்து மாறினதுனால இரண்டு விகாரம் வந்திருக்கு. ஒன்னு மறைதல், இன்னொன்னு திரிதல். அடுத்து பத்து கூட்டல் பத்து பதிற்று பத்து. பத்து கூட்டல் பத்து பதிற்று பத்து. பத்து என்ற சொல் வந்து வருமொழியில இருக்கக்கூடிய சொல்லோடு போடும்போது உகரம் கெடும் கெட்டுருச்சு, தூ கெட்டது, அப்ப பத்து என்று இருக்கிறது. அடுத்தது இற்று என்ற ஒரு சாரியை தோன்றியது. பதிற்று குடல் பத்து குடல் பத்து பதிற்று பத்து. இத்து போயிடுச்சு, தூ போயிருச்சுன்னா பத்து குடல் இருக்கு, இற்று சேருது, அதனால பத்து குடல் இற்று குடல் பத்துன்னு இருக்கு. அடுத்து ஒரு இப்பு அங்க தோன்றுது, அதனால பதிற்று பத்து. இற்றும் இப்பும் சேர்ந்திருக்கு. அப்புறம் நிலைமொழியோட இறுதியில இருக்கக்கூடிய தூ வந்து மறைஞ்சிருக்கு. அப்ப ஒரே புணர்ச்சியில ஒரே வார்த்தையில கெடுதல் தோன்றல் என்ற இரண்டு வந்திருக்கு. இப்ப தோன்றலே ரெண்டு, இற்று தோன்றியது இப்பு தோன்றியது. அடுத்த சான்று பாருங்க. ஆற்றங்கரை ஆறு கூட்டல் கரை. ஆறு கூட்டல் அம் அம்ங்கிற ஒரு எழுத்து தோன்றியிருக்கு. அப்ப ஆற்றங்கரையில் அடுத்தது ஆறுல இருக்கக்கூடிய ஊ போய் ஆற்று ஆற்று. அப்ப ஒரு உகரம் கெட்டது ஆற்றுல, உகரம் கெட்டு ஆறுல உகரம் கெட்டு ஆற்று அப்படின்றதுக்கு ஆர் அப்படின்னு இருக்கு. அம்ங்கிற சாரியை தோன்றியிருக்கு. அப்ப ஒன்னு தோன்றல் இன்னொன்னு கெடுதல் ரெண்டு இருக்கு. அடுத்தது ஆற்றம் இரு உரட்டித்திருக்கு, ஒரே ஒற்று இரண்டு முறை வந்திருக்காங்க. புதுசா ஒரு ஒற்று தோன்றதுனால தோன்றலே எடுத்துக்கலாம். அடுத்தது ஆற்றம் கூட்டல் கரை ஆற்றங்கரை. இந்த அம்ல இருக்கக்கூடிய இம் வந்து வருமொழியில் இருக்கக்கூடிய காவுக்கு இனமான இங்காக மாறியது, திரிந்தது. இப்போ ஆற்றங்கரை அப்படிங்கிறதுல ரூல இருக்கக்கூடிய உகரம் கேட்டிருக்கு, அம்ங்கிற ஒரு சாரியை தோன்றியிருக்கிறது, ஆர் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய இரு ஒற்று வந்து இரட்டித்திருக்கிறது. ஆற்றம் கரை அப்படிங்கிறதுல இம் வந்து வருமொழிக்கினமான இங்காக திரிந்திருக்கிறது. இத்தனை விகாரங்கள் ஒரு சொல்லலே இருக்கு. அதனாலதான் ஒரு புணர்க்கு இரண்டும் மூன்றும் உரப்பெறும். ஒரு புணர்ச்சியில இரண்டு மூன்று விகாரங்கள் கூட வரலாம். நண்பர்களே, நாம பார்த்த புணர்ச்சி வகைகள் எல்லாமே இந்த உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி இரண்டுக்குமே பொதுவான விதிகளை தான் நாம் இதுவரைக்கும் பார்த்தோம். அதாவது புணர்ச்சினா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வேற்றுமை புணர்ச்சி அல்வழி புணர்ச்சி என்பதையும் பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி. அந்த விகார புணர்ச்சியிலையும் தோன்றல் விகாரம் திரிதல் விகாரம் கெடுதல் விகாரம் மற்றும் செய்யுள் விகாரங்கள் வழித்தல் மெளித்தல் நீட்டல் குறுக்கல் தொகுத்தல் விரித்தல் என்ற ஆறும். இது அனைத்துமே உயிரீற்று புணர்ச்சி மெய்யீற்று புணர்ச்சி என்ற இருவகை புணர்ச்சிகளுக்கும் பொதுவான விதிகளாக சான்றுகளாக வீதிகளாக இருக்கின்றன.